கதை சொல்லிட்ட சார். Let me sing a goodie story. Pay attention, listen to me. Hello friends, welcome to my channel. அன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் மாடல் ஸ்டோரி சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மெயினா லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இன்னொரு ரொம்ப ரொம்ப லவ்னஸ் அந்த அப்புறத்து எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணணும். ஓகே, இதுக்கு தான் முக்கியமானதுங்க. ஓகே, ஊழலுக்கான காது வந்துச்சுங்க. காட்டுக்குள்ள வந்து நிறைய அனிமல்ஸ் ஹாப்பியா இருந்துச்சுங்களா. அப்ப வந்து திடீர்னு பெரிய க்ளவுடு வந்து சன் சூரியன் தைத்த மறைச்சிருச்சா. அப்ப வந்து அனிமல்ஸ் வந்து ஒன் டே டூ டே த்ரீ டே த்ரீ டே கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துச்சுங்களா. அப்ப வந்து சூரியன் தைத்தே கிடைக்கலையா. அப்ப அப்ப அந்த சிங்காஜிட்ட போய் எல்லா நிமிஷம் சொல்லிச்சுங்களா, எங்களுக்கு சன்லைட் வர மாட்டேங்குது, அங்க என்ன செய்வது, நீங்க ஏதாவது டெக்னிக் கொடுங்க, நீங்க தானே இன்டெலிஜென்ட்னு கேட்டா அந்த சிங்காஜி என்ன சொன்னாங்க, அந்த கிளவுட்ஸ் யாராவது ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க சொன்னாங்க. அப்ப வந்து சீரையும் சொல்லிச்சுங்க. அப்ப யானை என்ன சொல்ல, தும்பிக்கை வச்சு நான் அந்த ரிமூவ் பண்ணுவேன் கிடைக்கும். எல்லாருக்குமே யூனிட்டியே இல்லாம உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னால பண்ண முடியும், ஒன்னால பண்ண முடியும், நான் தான் நீ தான் நீ தான் நான் தான் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா. அப்ப வந்து என்ன நடந்துச்சு, யாரு எல்லாரும் தோட்டு போயிட்டாங்களா. அப்பட்டா வந்தாங்களா, வந்து என்ன சொல்லிச்சு, நாங்க பண்ணிருவோம், நீங்களாம் உங்களுக்கு யூனிட்டியே இல்லை, எங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரு ஒரு ஒரு ஃப்ளையே போகும், எங்களுக்கு ஒரு ஆண்டி, ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, இல்லை உங்களால எப்படி பண்ண முடியும், டீம் ஒர்க் இஸ் த பெஸ்ட் சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து காமிச்சிச்சா. அனிமல்ஸ் தான் சிரிச்சிச்சா. ராஜா வந்து என்ன சொன்னாங்க, யாரும் சிரிக்காதீங்க, இந்த இவங்களுக்குமே ஒரு சான்ஸ் கொடுப்போம், ஏன் இங்க சிரிக்கீங்க, சும்மா இருங்க, அவங்களுக்கும் சான்ஸ் கொடுப்போம் அவங்க சிரித்தாங்க. அப்ப அவங்க சிரிக்காம சும்மா முடிச்சுக்கலாம். அப்ப வந்து இந்த ஸ்பைடர் புத்திசாலி தந்தமா, இந்த மவுண்டின் மேல இன்செக்ட்ஸால ஏற முடியாதுல, அதனால வெப்பு கட்டி வெப்பு கட்டி வெப்பு கட்டி வெப்பு கட்டி மேலே ஏறிச்சுக்கலாம். அப்ப வந்து கிளவுட்ஸ் நெல்க்கு போயிட்டப்போ இந்த ஆண்ட் வந்து அழகாக ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கிச்சு. ஆண்ட் ஃபர்ஸ்ட் ஏறிச்சு, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு இந்த ஆண்ட் அந்த ஆண்ட் போட்டு ஓட்டை விளையாண்டு ஏறிட்டாங்க. பார்த்தா இப்படி தானே ஒரு வீடு இருக்கு, பேலஸ் என்ன இங்கிருந்து போய் தவறு பார்த்தா இது ஒரு ஸ்கை கதை உட்காந்து உங்களோட சர்வன்ஸ் உட்காந்து ஜாலியாக உட்காந்து கடை பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன வாங்கிது, எங்களுக்கு சந்தைச்சு கொடுக்காம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மனசே இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்களே. அவங்க கோமா இப்போ கேட்டு அவங்க அண்ணாலுமே கோமா கேட்டு ஒரு அடி விழிச்சுக்குவாங்களே, அதனால அவங்க பொருள் அவங்களோட கோமத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பேஷன்ஸ் தான் பொறுமைன்னு ஒரு தெரியவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிச்சமே வர மாட்டேன் கேட்டா அவங்களுக்கு மனசுல இறங்கி சரினு சொல்லி, நான் நீங்க வந்து உங்களுக்கு மூணு சேலஞ்ச் கொடுக்குங்க, மூணு சேலஞ்சு கிடையாது மூணு சேலஞ்ச் தான், மூணு சேலஞ்ச் கொடுக்குங்க, மூணு சேலஞ்சு நீங்க வின் பண்ணிட்டீங்கனால் நாங்க நாங்க வந்து இந்த ஊர் எடுத்து நாங்க கீழே போயிடும் பூமிக்கு, நாங்க நேர்ல உள்ள வாழ மாட்டோம், உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருவோம், இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு எந்த சேலஞ்ச் கொடுக்கணும் நாங்க நாங்க வந்து டிசைட் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவோம், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
பதங்களும் சரின்னு சொல்லிட்டு ராஜா போகும்போது சொல்லி ஒட்டு கேட்டதாக சொன்னாங்க. அப்ப வந்து அதே மாதிரி ஒட்டு கேட்டது வந்து என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னது தெரியுமா, இருக்கு எல்லா கிராஸையுமே கட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அதே மாதிரி இந்த ஹவுஸ் அந்த ஈயும் அந்த ஸ்பைடர் நண்பர்கிட்ட போய் சொல்லிடுச்சு. ஸ்பைடர் நண்பர் தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்கு எல்லா கிராஸையுமே வெட்டிக்கணும், நம்மளால எப்படி வெட்ட முடியும் அது கேட்டுச்சான். அப்புறம் ஸ்பைடர் என்ன சொல்லுது, எனக்கு சூப்பரான ஐடியா இருக்கு, நம்ம மூணு பேர் தான்டா பண்ண முடியாது, பட் ஆண்ட் நண்பர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, மச்சி பச்சி, அங்கிள், மாமா, ஆண்டி எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் சொல்லி இந்த கிராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண சொல்லுங்கள் சொன்னா சரின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப வந்து அப்ப அந்த ஆண்ட் வந்து ஓட்ட ஓட்டோலையும் கீழே இறங்கி அது கட்டின வெப்சோலையிலேருந்து கீழே இறங்கி சொல்லிட்டு இந்த வெப்சோலையிலேருந்து திருப்பியும் எல்லாத்தையும் மேல கூட்டிட்டு வந்து அந்த ஓட்டோலேருந்தே வந்து எல்லாத்தையுமே காசு எல்லாத்தையும் வத்துக்கன்னு சொல்லி வெட்டிட்டங்களா. அப்புறமா அதுங்களெல்லாம் திருப்பியும் கீழே போங்கிறதுக்கு உங்களை வேக ஹெல்ப் தேவையில்லை கீழே அனுப்பிட்டாங்களா. அப்புறமா நைட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்களா. அப்புறமா ராஜா வந்து பாக்குறவங்களா ஒரு புள்ளி ஆஃப் கிராஸுமே இல்லையா, ஒரு கொஞ்சோண்டு புள்ளுக்குள்ள இல்லை, எல்லாமே கத்தாயிடுச்சா. அப்ப வந்து வா ஷாக் ஆயிட்டு அங்க போயிட்டாங்களா. செகண்ட் சேலஞ்ச் சொல்றதுக்காக செகண்ட் சேலஞ்ச் கேட்டதற்காக கிங் பின்னாடியே அந்த ஈ போச்சோம். அப்ப வந்து அந்த கிங்கு உட்காந்து பேசினாங்க, என்ன பேசினாங்க, இங்க இருக்கு இந்த கார்டன்ல இருக்க எல்லா ஃபுட்ஸையுமே நம்ம மூணு அனிமல்ஸ் சாப்பிடணும்னு பேசினத அந்த ஈ வந்து ஒட்டுக்கு சுத்து வந்து சொல்லிடுச்சு, இருக்க எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிடணும்னு அவங்க பேசியிருக்காங்க, அதனால இங்க இருக்க எல்லா ஃபுட்ஸுமே சாப்பிடணும்னு சொன்ன உடனே சரின்னு வயசு பையன் என்ன சொல்லிச்சு, அதே மாதிரி ஈயே ஃபுட்ஸ் ஃப்ரை அந்த ஈ ஓகே ஃபுட்ஸ் ஃப்ரை ஈ நீங்க போய் உங்களோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கலே, ஃபுட்ஸ் ஃப்ரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுட்ஸ் ஃப்ரை பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கலேன்னு சொன்னதுனே அதுவும் சரின்னு சொல்லிட்டு கீழே போய் கூட்டிட்டு வந்துருச்சோம். நைட்டு கூட நைட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்களையும் கீழே போய்க்குங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இருந்துச்சுங்களா. அப்ப வந்து அவங்க தூங்கிட்டு வந்து பார்த்தா எந்ததுமே இல்லையா, எந்த ஃபுட்டுமே இல்லையா, ஃபுல்லு டோலா அப்படின்னு கிடக்க. அப்ப வந்து வாட்டு தோட கூட இருக்க கூடாது பார்த்தாலும் போய்
உயர்ந்தது அப்போ ஓப்பன் பண்ணுறாங்களா, அப்போ வந்து இன்னும் இருட்டாருன்னு எனக்கு